ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி புதன்கிழமை சர்வரி ஆண்டு ஆடி இருபத்தி ஓராம் நாள் நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து மணி முதல் பத்து பதினைந்து மணி வரை மாலை நான்கு நாற்பத்தைந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தைந்து மணி வரை ராகு காலம் பன்னிரண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை குளிகை பத்து முப்பது முதல் பன்னிரண்டு மணி வரை யமகண்டம் ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை கடகராசிக்கு சந்திராஷ்டமம் கிரக நிலைகளின் நிலவரம் மிதுனத்தில் ராகு சுக்ரன் கடகத்தில் சூரியன் புதன் தனுசில் கேது குரு சனி மீனத்தில் செவ்வாய் இன்றைய ராசி பலன்களை காணலாம் மேஷராசி அன்பர்களே நன்மைகள் நடக்கின்ற ஒரு நல்ல நாள் தேவையற்ற விவாதங்களை தவிர்க்க வேண்டும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த பிணக்குகள் நீங்கும் தாயின் உடல்நிலை சீராகும் ரியல் எஸ்டேட் துறையில் ஈடுபடக்கூடிய மேஷராசி அன்பர்களுக்கு லாபம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் போட்ட இடம்லாம் அப்படியே கிடக்குன்னா பெரிய விஷயம் ஒன்றும் இல்லை விநாயகர் வழிபாடு சால சிறந்தது ஒரு தேங்காய் வாங்கி அதை விநாயகர் கோயில் வாசல்ல மனசார பிரார்த்தனை பண்ணி அதை சதுர தேங்காய் உடைச்சிட்டு போகும்போது தடைகள்லாம் நீங்கி உங்களுக்கு லாபம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு என் ஏழு அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு கொண்டாட்டமான நாள் ரிஷபராசி அன்பர்கள் நன்மைகள் நடக்கக்கூடிய மிக பெரிய நல்ல நாளாக திகழ்கிறது நிபுணர்களின் ஆலோசனைகள் முக்கிய விஷயங்களில் உங்களுக்கு தீர்வு கிடைக்கும் தந்தையின் நீண்ட நாள் விருப்பத்தை நீங்கள் நிறைவேற்றுவீர்கள் ரிஷபராசியில் பிறந்த ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் பாசத்துக்கு இயங்குவார்கள் நீங்கள் பெரியோர்களை மதிப்புடன் நடத்துவதும் அவர்களுக்கு பணிவிடை செய்வதும் உங்கள் வாழ்க்கையில் மிக பெரிய நன்மைகள் உங்களுக்கு வந்து சேரும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு என் மூன்று கிருத்திகை மிருக சீரீஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு முடிவுகள் சாதகமாகும் மிதுனராசி அன்பர்கள் நன்மைகள் நடக்கக்கூடிய நல்ல நாட்களாகத் தெரிகிறது வெற்றிகள் கிடைக்கும் பொறாமைகள் அகலும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த பிணக்குகள் நீங்கும் மிதனராசி திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எப்பொழுதுமே நம்ம ஒன்று சொன்னோம்னா அவங்க ஒன்று புரிஞ்சுப்பாங்க தேவையற்ற தேவையில்லாத விஷயங்களை தேவையற்றவர்களிடம் பேசி இவர்கள் பிரச்சனையை வாங்கி கொள்வார்கள் இது மாதிரியான சில தேவையற்ற விஷயங்களை மிதனராசிக்காரர்கள் தவிர்த்து கொள்வது சிறந்தது திசை வடக்கு எண் ஒன்று மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழப்பங்கள் நீங்குகின்ற ஒரு நல்ல நாள் கடகராசி அன்பர்கள் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கங்கள் அதிகரிக்கும் இழுபறியாக இருந்து வந்த காரியங்கள் சாதகமாக முடியும் செயல்திறமை அதிகரிக்கும் குடும்ப பெரியோர்களின் ஆதரவு கிடைக்கும் வியாபாரத்தில் சில நுணுக்கமான விஷயங்களை கற்றுக்கொள்ளுகின்ற ஒரு நல்ல நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் ஆறு புனர் பூசம் பூசம் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கலகலப்பான ஒரு நல்ல நாள் சிம்மராசி அன்பர்கள் நன்மையை நடக்கக்கூடிய நல்ல நாளாக தெரிகிறது சிம்மராசி அன்பர்களுக்கு இப்போ நிலை சரியில்லை இருக்கிற வேலையும் விட்டுட்டு வரக்கூடிய சூழல்தான் அமையும் சிந்தித்து செயல்படுவது நல்லது உங்களுடைய நாக்கு தான் உங்களுக்கு சத்ரு அதாவது நீங்கள் பேசாமல் இருந்தாலே உங்களுக்கு சக்சஸ் தான் புதுவிதமான உணர்வுகளுடன் கூடிய எண்ணங்கள் தோன்றும் அமைதியாக இருக்க வேண்டும் அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் ஏழு மகம் பூரம் உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லக்கூடிய ஒரு நல்ல நாள் கண்ணீராசி அன்பர்கள் மனதில் இருந்து வந்த கவலைகள் நீங்கிவிடும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் பிள்ளைகள் நன்றாக படிப்பார்கள் கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கும் வெளியூர் பிரயாணங்கள் உங்களுக்கு நன்மையை தேடி கொடுக்கும் சார் எனக்கு பணமே வரமாட்டேங்குது அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா மகாலட்சுமியை வழிபடுவது சால சிறந்தது அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் ஐந்து உத்திரம் அஸ்தம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு கவலைகள் நீங்குகின்ற நாள் துலாம் ராசி அன்பர்கள் நன்மைகள் நடக்கக்கூடிய நல்ல நாள் விவசாயத்தில் லாபங்கள் அதிகரிக்கும் மேன்மையை உண்டாக்குகின்ற சில நிகழ்வுகள் நடக்கும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த பிணக்குகள் நீங்கும் பிள்ளைகள் நன்றாக படிப்பார்கள் கேட்ட இடத்தில் பணம் கிடைக்கும் அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் நான்கு சித்திரை சுவாதி விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு நட்பு வட்டம் விரிவடையும் விருச்சிகராசி என்பர்கள் நன்மைகள் நடக்கக்கூடிய நல்ல நாள் அனைவரிடமும் அனுசரித்து செல்வது சால சிறந்தது அந்நியர்களால் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் செய் நன்றி மறவாமல் இருங்கள் பிள்ளைகளால் உங்களுக்கு மதிப்புகள் உயரும் பணம் வரக்கூடிய இடத்தில் பணங்கள் வரும் சற்று தாமதமாகும் அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் ஐந்து விசாகம் அனுஷம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு தனவரவு உண்டாகும் தனுசு ராசி அன்பர்கள் நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் தனுசு ராசி அன்பர்கள் யாராவது திருமண வயதில் இருந்தால் திருமணம் நிச்சயிக்கக்கூடிய நாளாக தென்படுகிறது வரன்கள் தேடி வரும் கவலை வேண்டாம் ஸ்ரீரங்கம் ரங்கநாதரை மனசார பிரார்த்திப்பது சாலச்சிறந்தது தன வரவில் எந்த ஒரு குறையும் இல்லை நன்மைகள் அதிக அளவில் நடக்கும் அதிர்ஷ்ட திசை தெற்கு என் ஒன்று மூலம் பூராடம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி கிடைக்கின்ற ஒரு நல்ல நாள் மகர ராசி அன்பர்கள் தொழிலில் ஆர்வம் உண்டாகும் சொந்த பந்தங்களின் ஆதரவு கிடைக்கும் எதை எடுத்தாலும் சாதகமான ஒரு சூழல் அமையும் வாழ்க்கை துணையின் ஆதரவுடன் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் நன்மைகளை குவிக்கின்ற ஒரு நல்ல நாள் தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது உங்களுக்கு சால சிறந்தது அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் மூன்று உத்திராடம் திருவோணம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி கிடைக்கும் கும்பராசி அன்பர்கள் எந்த விஷயத்திலும் சாதுரியமாக செயல்படக்கூடிய கும்பராசி அன்பர்கள் உங்களுக்கு நன்மைகள் நடக்க காத்திருக்கிறது எதை தொட்டாலும் இனிமேல் பொன்னாகும் வீண் விவாதங்களை தவிர்ப்பதும் பெருமாள் வழிபாடு செய்வதும் தன வரவுக்கு வழிவகுக்கும் கணவன் மனைவியின் ஒற்றுமை அதிகரிக்கும் மற்றவர்களைப் பற்றி காசிப்ஸ் விமர்சனம் பண்ணாதீங்க அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் இரண்டு அவிட்டம் சதயம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் அதிகரிக்கும் மீனராசி அன்பர்கள் வெற்றி கிடைக்கின்ற ஒரு நல்ல நாள் தேவையற்ற விஷயங்களை நினைத்து நினைத்து குழம்பாதீர்கள் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமைகள் அதிகரிக்கும் பிள்ளைகள் நன்றாக படிப்பார்கள் இந்த மீனராசியில் பிறந்தவங்க தேவையில்லாத யோசனைகள்லாம் யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க அந்த யோசனைலாம் இல்லாமே நிம்மதியாக இருக்கலாம் மீனராசி அன்பர்கள் யாராவது சென்னையில் இருந்தால் திருவற்றியூர் வடிவுடையம்மனை தரிசிப்பதும் வெளியூர்களில் இருந்தால் த திருவற்றியூர் வடிவுடையம்மனை மனசார பூஜிப்பதும் உங்களுக்கு நன்மைகளை தேடி வரும் அந்த அம்பாள் உங்களுக்கு நன்மைகளை வாரி வழங்குவார் அதிர்ஷ்ட திசை கிழக்கு என் நான்கு பூரட்டாதி உத்தரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு வருமானம் மேம்படும் வணக்கம்